வணக்கம் ஹலோ சொல்லுங்க. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக பார்க்கணும்? என் பையனுக்காக பார்க்கணும். உங்க பையன் பேர் சொல்லுங்க சார். லினித் ராகவன். 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 அவர் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 5/9/2012. 5/9/2012ங்களா? ஆமா. நேரம் சொல்லுங்க சார். 10:37 பிஎம். 10:37 பிஎம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மேஷ ராசி. மேஷ ராசி. பரணி நட்சத்திரம். ரிஷப லக்னம். சரிங்க சார், குருஜய லைன்ல இருக்காங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. மேஷராசி, பரணி நட்சத்திரம், ரிஷப லக்னம், என்ன கேள்வி கேட்கணும் பையனுக்கு? பையனுக்கு அதான் இப்ப சுக்கிரன் மூணுல இருக்கியா, இப்ப ஆறுல வந்து சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு, எப்படி இருக்குங்க? ஆறுல சனி செவ்வாய் சேர்ந்திருந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு சந்திரனுடைய பார்வையில இருக்கிறாங்க. சந்திரனுடைய பார்வையில வந்து அது வந்து ஒரு பஞ்சமி திதிக்குள்ள இருக்கின்ற ஒரு கொஞ்சம் ஒளி இருக்கின்ற ஒரு அவரை வந்து தேய்பிறை சந்திரன் நான் எடுத்துக்க மாட்டேன். ஒரு பாதி அளவுக்கு மேலான ஒளி இருக்கின்ற சந்திரன், சந்திரனுக்கு நேர் எதிர செவ்வாய் சனி இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. சுக்கிரன் மூன்றுல இருந்தாலும் தனியா சரராசியில தானே இருக்கிறார், மூன்றுல இருக்க கூடாதுதான். சுக்கர தசை 11 வயசுல முடிஞ்சு போதில்ல? சுக்கரதசை 11 வயசுல முடிஞ்சதுனால அதனால வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. எப்பவுமே இந்த மாதிரியான மாரக அமைப்பில் சந்திரனுக்கு ரிஷப லக்னத்திற்கு மூன்றாம் இடம் நல்ல இடம் இல்லை தான். ஆனாலும் அந்த தசை ஒரு 40 வயசுல இதே மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் தான் அந்த சுக்கரதசை 20 வருஷமும் வந்து அவருக்கு மாறுபாடான சாதகமற்ற பலன்களை செய்யும் அப்படிங்கிறது விதி. அந்த அமைப்பின்படி இங்கே வந்து மூன்றாம் இடத்துல அவர் இருந்தாலும் லக்னத்தில் வந்து திக்பலமாக இன்னொரு சுபர் இருக்கிறது. லக்னத்தில் குரு வந்து கேள யோகம்னு சொல்லப்படக்கூடிய குருவும் கேதுவும் சேர்ந்திருக்கின்ற ஒரு அமைப்பு. அதனை அடுத்து வருகின்ற தசாபக்தி அமைப்புகளை தான் நீங்கள் பார்க்கணும். எப்போவுமே நான் அடிக்கடி என்ன சொல்கிறேன்னா, கிரக அமைப்புகள் எவ்வாறு இருந்தாலும் அந்த கிரக அமைப்புகளில் வந்து தசாபக்திகள் வருதா அப்படிங்கிறத. சூரிய தசை 11 வயசுக்கு பிறகு வருகிறது. அந்த சூரியன் வந்து ஆட்சியாக இருக்கிறார், சந்திரன் வந்து ஓரளவுக்கு வலுவாக இருக்கிறார், அதனை அடுத்து செவ்வாய் சந்திரனின் பார்வையில் இருக்கிறார், இந்த நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற அமைப்பு அது வரைக்கும் இருக்குது. அதை விட மிக மிக முக்கியமாக ராகுதசை தான் அந்த பையனுக்கு பருவத்தில் வரும். அந்த ராகுதசை குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆகவே குழந்தை நல்லாவே இருக்கும், கவலைப்படாதீங்க. சுக்கரதசை 11 வயசு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். தாயார் ஸ்தானம் 4ஆம் அதிபதி வலுத்திருக்கிறார், தாயார் காரகன் வலுத்திருக்கிறார். 4ஆம் அதிபதி வலுத்துட்டாலே, 4ஆம் அதிபதி வலுத்துட்டாலே கொஞ்சம் உண்மையிலே கொஞ்சம் நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்கணும்? எனக்காக தாங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. தேவி. தேவி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 30/5/1979. 30/5ங்களா? ஆமாங்க. 30/5/1979. அதிகாலை 4:30 AM. 4ஆ? 4:30ங்களா? 4:15 AM. சரிங்கம்மா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி புனர்பூசம். கடக ராசி, மேஷ லக்னம், செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து மேசத்துல சுக்கர தசை வந்தா எப்படி இருக்கும் குருஜி? இருக்கட்டும், லக்னாதிபதி அதிக சுபத்துவமா இருக்கிறாரு, பயங்கர கோபக்காரி, ஆனா கோபம் வந்தாலும் கொஞ்சம் குணமான ஆளா இருப்பீங்க, அவ்வளவுதான். பயங்கரமான கோபம், எதையும் தூக்கி அடிக்காம இருந்தா சரிதான், தட்ட தூக்கி அடிக்காம இருந்தா சரிதான். அடிச்சதே இல்லைங்க குருஜி, உண்மையாலுமே சொல்றேன். ஆப்போசிட், அதற்கு தூக்கி எரியவே மாட்டா, அப்படியே கண்ட்ரோல் ஆயிடுவாங்க. அதற்கு காரணம் அந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை. அதாவது இங்கே லக்னத்துல வந்து அந்த சுக்கிரன் மட்டும் இல்லாம இருந்தா உங்களால கட்டுக்கடங்காத கோபக்காரியாக ஒரு அமைப்புல இருப்பீங்க, ரொம்ப கோபம் வரும் உங்களுக்கு. அந்த கோபம் வந்து இன்னொன்றுமா, சுக்கிரன் சனி தான் சேரக்கூடாது, சுக்கிரன் செவ்வாய் என்றைக்குமே சேரலாம். சுக்கிரன் செவ்வாய் சேரும்போது நமக்கு வந்து ஒரு ஒரு விதமான, அதாவது அந்த செவ்வாயின் பலன்கள் அப்படியே இருக்கும். கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு ஆணுக்கு நிகரான தைரியத்தோடு இருப்பீங்கம்மா. நீங்கள் வந்து மேஷ லக்னம், மேஷராசி, எதுலேயுமே ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும். வீட்டில் வந்து கண்டிப்பாக மீனாட்சி ஆட்சி தான், சுந்தரேஸ்வரர் ஆட்சி கிடையவே கிடையாது. சொல்ல முடியாதுமா, நீங்க என்ன தப்புன்னே சொல்ல முடியாதுமா. நிச்சயமா கட்டுரை படிச்சிருக்கேன், செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து சுக்கிர தசை வரும்போது உங்களுக்கு மாறுபட்ட பலன்கள் செய்யும் சொல்றாங்க. அங்க உங்க கட்டுரையில படிச்சேன் குருஜி, 4 டிகிரிக்குள்ள இருக்கிறதுனால சுக்கிரனும் சுபத்துவமா இருக்கான்னு தெரியல, மாரகாதிபதியா இருக்கு சுக்கிரனாவும் இருக்காரு. இதெல்லாம் கிடையாதுமா, சுக்கிரனுக்கு வந்து அங்கே இப்போ கேதசை சுக்கரதசை ரெண்டுமே உங்களுக்கு யோக தசை தான். நான் சொன்னதை நீங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா உங்க ஜாதகம் தப்புன்றேன் ஒரே வார்த்தையில். நீங்க குருஜி கேட்டு தொடங்கினதுல இருந்து ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஒரு
மாநாட்டுல சொன்னீங்க குருஜி, இந்து லக்னத்துல ஒரு கோள் இருந்து அந்த தசா நடத்தும் போது ஒருத்தன் கஷ்டப்பட மாட்டான். உண்மையாலுமே கேது தசை தொடங்கினதுல இருந்து பணம் வருது குருஜி, உண்மையா சொல்றேன். இந்த கொரோனா பீரியட்ல கூட பணம் வருது. சரியா சரியா சொன்னீங்கம்மா. அதற்கு வேற காரணம் சொல்றேன். இந்து லக்னம்னு சொல்லக்கூடாது. நானே இன்னொரு கட்டுரையில் எழுதியிருக்கிறேன் பாருங்க. கன்னி, கும்பம், விருச்சிகம் இந்த மூன்று ராசியில் இருக்கின்ற கேது வந்து நல்ல பலன்களை தருவார். அவர் 11 இடத்திலும் இருக்கிறார். இதுதான் காரணம். அவர் 11 இடத்தில் 3 11 இடங்களில் இருக்கின்ற ராகு கேதுக்கள் நல்ல பலனை தருவார்கள் அப்படிங்கிற விதிப்படி 11 இடத்தில் அம்சத்துல குருவின் வீட்டில இருந்து எந்த விதமான கெடு அமைப்புல இல்லாத, அதாவது அந்த விருச்சிகம், கன்னி, கும்பம் இந்த மூன்று இடங்கள்ல இருக்கிற கேது வந்து நல்ல பலன்கள் தருவார் அப்படிங்கிற விதிப்படி இது நடக்குது. ரெண்டாவது, சுக்கரன் வந்து லக்னாதிபதியோட சேர்ந்து இருக்கிறார். அடுத்த சுக்கர தசை தெளிவா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. சுக்கிர தசையில நீங்க இன்னும் அபரிமிதமாக அதிக அளவு வருமானத்தை சம்பாதிக்க கூடிய அமைப்பிற்கான ஃபவுண்டேஷன்ஸ் அஸ்திவாரங்கள் தற்போது கேது தசையில உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. உங்க ஜாதகமே கொஞ்சம் யோக ஜாதகமா, அதாவது குரு வலுத்திருக்கிறார், சந்திரன் வலுத்திருக்கிறார், சூரியன் வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். அந்த 1, 2, 4 இடங்கள்ல இருக்கின்ற கிரகங்கள் மிகப்பெரிய நல்ல அமைப்போடு இருக்கின்றன. அதனால இந்த அமைப்புல கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. லக்னாதிபதி வலுவாக இருந்தாலே இப்போது நீங்க சொல்ற அந்த நிறைவான வாழ்க்கை, நன்றாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, மனப்பூர்வமா மனசார நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா, அந்த அமைப்பு நிச்சயமாக உண்டு. ஆகவே நல்லா இருப்பீங்கம்மா, இன்னும் நல்லா இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம், பிறந்த ஊர் வந்து புதுக்கோட்டை. குருஜயா லைன்ல இருக்காங்க, பேசுங்க. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பமா, நல்லா இருப்பீங்கம்மா. சொல்லுங்கம்மா. மேஷராசி, பரணி நட்சத்திரம், விருச்சிக லக்னமா? அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி. ஆமா, அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி, விருச்சிக லக்னம். ஆமா குருஜி. சொல்லுங்கம்மா, நல்ல ஜாதகம்மா. என்னம்மா கேட்கணும்? ஒரு பெண்ணுக்கு வந்து லக்னாதிபதி விருச்சிக லக்னமாகி செவ்வாய் நீச்சமாகிறது நல்ல அமைப்புன்னு சொல்றேன். சுக்கரதசை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய சூரிய தசை, எப்பவுமே விருச்சிக லக்னத்திற்கு சூரிய சந்திர திசைகள் வந்தா மிகப்பெரிய யோகம். 10 இடத்துல இருக்கின்ற என்னமா, அரசு வேலை கிடைக்கணும் அதானம்மா? அரசு வேலை கிடைக்குமான ஒரு அதான கேள்வி. அப்புறம் திருமணம் எப்போ நடக்கும்ன்றதும். அரசு வேலை கிடைச்சோம்னா திருமணம் நடக்கும். அரசு வேலை கிடைக்கணும்ன்றத பத்தி தான் உங்க கேள்வி இருக்குன்றது நல்லா தெரியும். 26 வயசுல சூரிய தசை அரசு வேலைக்கு என்னென்ன எழுதிட்டு இருக்கீங்க? 2022 சூரிய தசை சந்திர பக்தியில கண்டிப்பா அரசு வேலை கிடைக்குமா? அதாவது 2022 ஆறாம் மாசத்துக்கு பிறகு நிச்சயமா உன்னோட 26 வயசுல கவர்மெண்ட் சீட்ல போய் உட்காருவேன். அரசு வேலைக்கு பத்தானே கேள்வி கேட்கறதுக்கு தானே நீ எனக்கு போன் பண்ண. அரசுல உறுதியா கிடைக்கும். சந்திரன் பக்தி, சந்திர பக்தியில சூரிய சந்திர சூரிய தசை சந்திர பக்தியில 2022 ஆறாம் மாசத்துக்கு முன்னாடியே அந்த சூரிய தசை ஆரம்பிச்சோடனே சீட்டு கிடைச்சிடும். அது எது கிடைக்குமா? சூரிய தசையில இருந்தே நல்லா இருப்பேன். எல்லாமே வந்து உனக்கு 25 வயசுக்கு பிறகுதாமா. வாழ்க்கையில நல்ல யோகமான ஜாதகமா. 8 இடத்துல சுக்கரன் மறைஞ்சிருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆகவே அதை பற்றிலாம் கவலை இல்லை. அனைத்து கிரகங்களும் தனித்தனியாக இருக்கின்ற ஒரு அமைப்புல மிகப்பெரிய நல்ல யோகமான அமைப்பு. அரசு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் உனக்கு திருமணம் நடக்கும். சூரிய தசையிலேயே உனக்கு திருமணம் புத்திரபாக்கியம் அரசு வேலை அனைத்தும் கிடைக்குமா? நல்லா இருப்பமா. வாழ்த்துக்கள்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம், நான் விழுப்புரத்துல இருந்து ராஜேஷ் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக பார்க்கணும்? எனக்காக தான் மேம். ஓகே சார், உங்க பேர் ராஜேஷ்ங்களா? ஆமா ராஜேஷ் மேம். 2-7-2-7-1988. 2-7-1988. நேரம் நேரம் வந்து 8:20. 8:20 காலை. 8:20 காலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். ராசி மகர ராசி, திருவோண நட்சத்திரம், கடக லக்னம். திருவோண நட்சத்திரம் கடக லக்னம் இல்லையா? ஆமா குருஜி, திருவோண நட்சத்திரம் கடக லக்னம். திருமண சொந்தத்துலதான் நடக்கும். உங்க மனைவி வருங்காலம் மனைவியா உங்களுக்கு இப்பவே தெரியும். அப்படிங்களா? 2017, 2019, 2022 அங்க இருக்கணும்.
ட்ரைனிங் முடிச்சு குருதசை புதன் பக்தியில் இருப்பீங்க. செவ்வாய் சனி சேர்ந்தால் தான் செவ்வாய் சனி சுபத்துவமாக இருக்கின்ற நிலமையில தான் வந்து அரசு வேலை அமைப்புகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த மத்திய அரசு பணிக்கு ரயில்வே பணிக்கு வந்து செவ்வாயும் சனியும் பத்தாம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த அமைப்பின்படி செவ்வாய் தானே பத்தாம் அதிபதியாக இருக்கிறாரு, சூரியன் சனி காம்பினேஷன்லாம் இருக்குது. கண்டிப்பாக அரசு பணி 2021 பிற்பகுதியிலேருந்து அரசு பணியில் வேலைக்கு சேர்ந்துருவீங்க. சரிங்க. ஜாதகம் நல்ல யோகமான ஜாதகம். குருதிசை வந்து அதாவது கடக லக்னம் மகர ராசி. திருவோண நட்சத்திரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் அடுத்த வருஷம் பிப்ரவரியிலிருந்து அடுத்த வருஷம் நவம்பர் மாதத்திற்கு பிறகு திருவோண நட்சத்திரத்திலிருந்து சனி வெளியே போவார். அதன் பிறகு வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் யோகமாக அனுபவிக்கின்ற ஒரு நல்ல யோக ஜாதகம். சரிங்க. இப்போ செலக்ட் ஆகியிருக்கேன் குருஜி, ஆனால் இந்த கோவிடால இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆமா, அதனாலதான் நான் சொன்னேன், இப்ப சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு, அதனாலதான் தடுமா. அதனாலதான் சனி எப்பவுமே அவங்களுக்கு கிடைக்க விட மாட்டார். திருமணம் மட்டும் அடுத்த வருஷம் ஆகும். 33 வயதுல கண்டிப்பா திருமணம் ஆயிடும். சனி வந்து அந்த 7ஆம் அதிபதியாகி தாம்பத்திய சுகத்தை மட்டுமே கொடுக்க கடமைப்பட்டவர். மற்றது எல்லாத்தையும் இழுப்பாரு. கல்யாணத்துக்கு பிறகு ரொம்ப யோகமா இருக்கிற ஜாதகம் லக்னாதிபதியை பௌர்ணமி சந்திரனாகி, பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கிற பஞ்சமி திதிக்குள்ளே இருக்கின்ற சந்திரனாகி அவர் வந்து 7ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்ப்பது ஒரு நிலையான நீடித்த அனைத்தும் தொழில் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றத காட்டுது. இந்த அமைப்பின்படி குருதசை சனி பக்தியில் உங்களுக்கு திருமணம் ஆகும். அதன் பிறகு மத்திய அரசு பணியில் கண்டிப்பாக இருப்பீங்க. ரயில்வே இதில் வந்து கண்டிப்பாக உண்டு. 12ஆம் இடம் 10ஆம் இடம் வலுத்துட்டாலே ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு அமைப்புகள் துறைகளில் தான் நமக்கு வேலை கிடைக்கும். செவ்வாயும் சனியும் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு மத்திய அரசு பணி, அதை குறிப்பாக ரயில்வே பணி உண்டு. சரியா? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி. நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. யார் காக்க பார்க்கணும் இன்னைக்கு? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. மிதுன ராசி. குருஜயா லைன்ல இருக்காங்க, பேசுங்க. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்கம்மா, சொல்லுங்கம்மா. ரொம்ப நாளா ட்ரை பண்றேன், இனிதான் கிடைச்சிருக்கு. பதட்டமா இருக்கு. ஒண்ணும் இல்லம்மா, நான் ஒண்ணும் புலி சிங்கம் இல்லையே. எப்படி இங்க நேர வீட்டுக்கு வந்து உங்களை கடிச்சு தின்ன மாட்டேன். சொல்லுங்கம்மா, நானும் உங்களை மாதிரி மனுஷன் தான். சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க, சொல்லுங்க. எதுவுமே நடக்க மாட்டேன் இப்போ. ஆனா எதுவும் நம்ம யோசிச்சாலும் எதுவும் முடிய மாட்டேங்குது. மன அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம மிதுன ராசிக்காரங்க ஒரு வருஷமா சுத்தமா தூக்கமே இல்லையா? தூக்கம் போறதே இல்ல. நான் அதனால இப்போ 4 மணிக்கு ஏஞ்சி விளக்கேத்த வேற ஆரம்பிச்சுட்டேன். என்ன பண்றது வேற? இது கரெக்ட். எல்லா மிதுன ராசிக்காரர்களும் எப்போது மிதுன ராசியிலேயே ராகு உள்ள வந்தாரோ, கிட்டத்தட்ட ஒரு வருஷமா எந்த ஒரு மிதுன ராசிக்காரரும் நன்றாக இல்லை. கணவரை நினைத்து, குழந்தைகளை நினைத்து ஒரு கடுமையான மன அழுத்தத்தெல்லாம் எல்லா மிதுன ராசிக்காரங்களும் இருக்கிறீங்க. அதற்கு அப்புறம் 7 லக்னத்திலேயே ராசியிலேயே ராகு வந்தது, அதன் பிறகு அட்டமச்சனி வந்து விட்டது. இந்த அமைப்பில் வந்து 50 வயதிற்கு பிறகு நிம்மதியாக இருக்கின்ற ஜாதகம் உங்கள் ஜாதகம். உங்கள் ஜாதகம் வலுவாக இருந்தாலும் கோட்சார ரீதியாக இப்போ வந்து மிதுன ராசிக்காரர்கள் யாருக்குமே ஒரு நல்ல பலன் இல்லைம்மா. 22/10/2020 பிறகு, இந்த தீபாவளிக்கு பிறகு மன அழுத்தம் கொஞ்சம் குறையும். இன்னும் ஒரு 2-3 மாதம் இப்படி தான் இருக்கும். ஆனால் அதையும் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக சமாளித்து வெளியே வர முடியும். ஏன்னா சந்திரனை குரு பார்க்கிறார், லக்னாதிபதியே திக்பலமாக வலுவாக இருக்கிறார். அதனால் நல்லா இருப்பீங்கம்மா. ஒரு இன்னும் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் 2021 ஜூனுக்கு பிறகு நிச்சயமாக இந்த மன அழுத்தம் இருக்காது. எதையோ நினச்சி பயந்துகிட்டு இருப்பீங்க. அஷ்டமச்சனி அட்டமாதிபதி பக்தி கேது பக்தி நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. இந்த கேது சந்திரனோட சேர்ந்திருக்கிறார். எதை நினைச்சு பயப்படுறோன்றதே காலைல எந்திரிச்சோம்னா நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சியா வெக்கமா இருக்கும். இப்படியா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருமே இந்த ராசி பாதிக்கப்பட்ட காரணத்தினால, ராகு வந்து ராசியில இருக்கிறதுனால இப்படிதான் இருக்கிறீங்க.
மிதனராசிக்காரர்களுக்கு இனம் புரியாத மனக்கலக்கம். நல்லா இருப்பீங்கம்மா, கவலைப்படாதீங்க. 50 வயதிற்கு பிறகு நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். 2022 நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள். அது வரைக்கும் இந்த இந்த வருஷம் அக்டோபர் மாதம் ஒரு சின்ன மாற்றம் ஒன்று இருக்குது. 22/10/2020 அக்டோபர் மாதம் ஒரு மாற்றம் இருக்கிறது. அந்த குருபார்த்த சந்திரன் அமைப்பில் வந்து கண்டிப்பாக மனம் பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. எப்போது இந்த சந்திரன் எப்போ பாதிக்கப்பட்டாரோ அப்போ வந்து மனோபயம்ன்றது வந்துடும். உங்களுக்கும் சந்திரன் ராகுக்கேதுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அதே நேரத்தில் குருவின் பார்வையால் அவர் பின்னர் வலுப்பெறுகிறார். ஆகவே 50 வயதிற்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். மனசை கொஞ்சம் தைரியமா வச்சுக்கோங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். பண்ணவங்க திரும்பி வருவாங்களா? ஒரு வருஷத்துக்கு வாய்ப்பு இல்லை. அஷ்டமச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அதை தான் நான் சூசகமா சொன்னேன். 22/10/2020 பிறகு ஒரு மாற்றம் இருக்குதுன்னு சொன்னல. அது வரைக்கும் அவர்கிட்ட மனமாற்றம் இது இல்லவே இல்லை. நீங்க வருவாரா வரமாட்டாரா, வருவாரா வரமாட்டாரா, இப்படிதான் ஒரு 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 பயங்கரமான மன அழுத்தத்தில் தூக்கம் இல்லாமல் இருப்பீங்க. வர அக்டோபர் மாதத்துக்கு பிறகு அவர்கிட்ட மனசு மாற்றம் இருக்கும். அதே நேரத்தில் இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். 2021 செப்டம்பருக்கு பிறகு உங்கள் கணவர் உங்கள்கிட்ட தான் இருப்பார். சரிப்பா, அதான் அவங்க ரெண்டாவது பொண்ணு பார்க்க போயிட்டாங்க, நிச்சயம் பண்ணுறாங்கன்றாங்க, அதுதான் ஒரு பயமாக. வாய்ப்பு இல்லைம்மா, வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, 2022 தான் உங்களுக்கு, அதாவது 2021 செப்டம்பருக்கு பிறகு தான் வந்து அந்த அமைப்பு உங்களுக்கு கைகூடி வரும். அதனால் கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு நீங்கள் நீங்கள் மனப்பதட்டமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு அக்டோபர் மாதம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மாறும். 2021 செப்டம்பருக்கு பிறகு நீங்கள் உங்கள் கணவரோடு இருந்தே ஆக வேண்டும். அதனால தான் 50 வயசுக்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம்னு சொன்னேன். சரியாம்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். மேம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், சொல்லுங்க யாருக்காக பார்க்கணும்? எனக்கு தான் மேம் பார்க்கணும். உங்க பேர் சொல்லுங்க சார். சசிதரன். சசிதரன், சரி, திருவண்ணாமலையில இருந்து. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 27/7/1986. 1986. நேரம் சொல்லுங்க சார். ஈவினிங் 5:20 PM. 5:20 PM ங்களா? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மீன ராசி ரேவதி நட்சத்திரம். குருஜயா இருக்காங்க, பேசுங்க சார். மீன ராசி ரேவதி, வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்க ஐயா? இது எனக்கு வேலை பத்தி தான் வந்து கேட்கணும். தனுசு லக்னம் மீன ராசி. கரெக்ட்ங்க. தனுசு லக்னம் மீன ராசி. சொந்த தொழில் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. சுக்கரதசை இப்போ தான் முடிஞ்சிருக்கு. நல்ல வேலை சுக்கரதசை முடிஞ்சிட்டாலே பரவாயில்ல. 2021 6 அதாவது பாக்கியாதிபதி தசை நடந்துகிட்டு இருக்கு. பாக்கியாதிபதி தசை நடந்தாலே சொந்த தொழில் பண்ணலாம். அதுக்கடுத்து வருகின்ற சந்திரன் கூட திக்பலமாக தான் இருக்கிறாரு. சொந்த தொழில் 2008 மறைஞ்சிருந்தாலும் பாக்கியாதிபதி ஒன்றும் பெரிய கெடுதல்களை நிச்சயமாக செய்ய போகிறது இல்லை. இந்த அமைப்பின்படி அடுத்த வருஷம் சொந்த தொழில் பண்ணலாம். நல்லா இருப்பீங்க. சொந்த தொழில் நீங்கள் கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அது கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களா? ஆமாம், சிம்மம் சுபத்துவமாக இருக்கு. சிம்மத்தில் சுக்கரன் அமர்ந்து சிம்மத்தை குரு பார்க்கிறார். அதனால தான் அரசு வேலையில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கு. சூரியன் 8 மறைஞ்சாலும் வந்து சுபத்துவமாக இருக்கிறார். இங்கே அம்சத்தில் நீச்சம். அரசு வேலைக்கு என்ன வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க? நேரடி வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சர்வீஸ் ஓரியன்ட் தான் கிடைக்கும். என்ன வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க? ஏ, நான் வந்து ஆயுர்வேதிக் டாக்டரா இருக்கேன். சோ அது ரிலேட்டடா? அதே தான், சர்வீஸ் ரிலேட்டட். மருத்துவம் சாமான், அதுதான் சர்வீஸ் ரிலேட்டட்னு சொன்னேன். நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னா, இந்த அமைப்பில் சூரிய திசை இப்போ நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, சூரிய திசை சுக்கரபக்தி 2021 பிற்பகுதியில் கிடைக்கும். அரசுவேலை உறுதியாக உண்டு. ஏன்னா சந்திரன் அடுத்து திக்பலத்தோடு இருக்கிறாரு. சந்திரன் வந்து 10 தொடர்பு கொள்ளுகிறார். சூரிய சந்திரர்கள் 10 தொடர்பு கொள்ளுகின்ற நிலைமையில் அரசு வேலை கிடைக்கும். அதனால தான் சர்வீஸ் வேலை கிடைக்கும்னா, நீங்கள் அரசு வேலைனாலே தாசில்தார், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு அதிகாரம் உள்ள வேலை இருக்கு இல்லையா, அந்த வேலையில் சர்வீஸ் வேலைன்னு சொல்கிறது. மருத்துவருக்கும் அரசாங்க சம்பளம் தான், நீங்கள் ஒன்றும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் கிடையாது. ஆமாம், அதனால் சர்வீஸ் ஓரியன்ட் வேலை கிடைக்கும்னு சொன்னேன். இங்கே வந்து செவ்வாயும் சுபத்துவமாக இருக்கின்ற ஒரு அமைப்பில் நிச்சயமாக வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க யாருக்காக பார்க்கணும்? சார், மகனுக்கு பையனுக்காக பார்க்கணும். அவங்க பேர் சொல்லுங்க. பையன் பேர் இந்திர வர்மா மேடம். என்ன பேர் சார்? இந்திர வர்மா. இந்திர வர்மா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் 18/8/2010 மேடம். 18/8/2010ங்களா? ஆமாங்க மேடம். நேரம் சொல்லுங்க சார். நேரம் 11:52 மேடம். PM. ஆமாங்க மேடம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி விருச்சிக ராசியே, கேட்ட நட்சத்திரம் ரிஷபம் லக்னம் மேடம். சரிங்க சார். குருஜயா லைன்ல இருக்காங்க, பேசுங்க சார். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி பையன், என்ன கேட்கணும்?
சார் ரொம்ப சிரமமா இருக்குங்க சார், நேரங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஒன்றும் தெரியலங்க சார். கேட்ட நட்சத்திர பையன் இருந்தாலே நம்ம குடும்பத்தை பத்தி நிறைய விருச்சிகராசியை பத்தி பேசியிருக்கிறோம். சரிங்க மேடம். ஆனா எல்லா கஷ்டமும் விலகிடுச்சே, இப்ப ஒரு ரெண்டு மூணு மாசமா கொஞ்சம் பரவாயில்லையே. ஏழு வருஷமா கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இருந்த குடும்பம் எல்லாமே நல்லா இல்லை அப்படின்றத நம்ம அடிக்கடி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா குறிஞ்சி நேரம் நிகழ்ச்சி அஞ்சு வருஷத்துக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு. இந்த அஞ்சு வருஷத்துல நம்ம விருச்சிகராசிக்காரர்கள் விருச்சிகராசிக்காரர்கள் இருக்கும் குடும்பத்தை பத்தி பேசினதுதான் அதிகம். அது எல்லாமே இப்ப மகனுடைய ஜாதக அமைப்பின்படி ஒரு ரெண்டு மூணு மாசமா நல்ல நல்ல நிலைமை ஆரம்பிச்சிருக்கு. இப்ப மகனுக்கு வந்து பத்து வயசு மகனுக்கு பலன் சொல்றது என்னதான் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகப்படி என்ன நிலைமைகள் இருக்கு? நீங்க என்ன ராசி? அவ்வளவுதான், மிதுன ராசி தான் அஷ்டமச்சனி. அதாவது வாழ்க்கையில வந்து கடவுள் வந்து எல்லா நிலைமையிலையும் வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது ஏழரைச்சனி அஷ்டமச்சனி தான் வந்து பொதுவாகவே ஜோதிடத்தில் நாங்கள் சொல்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு அமைப்பு. இப்போ தான் ஒரு சகோதரி மிதுன ராசி சகோதரிக்கு பலன் சொன்னேன், அந்த அஷ்டமச்சனி காலத்தில் கிடைக்கின்ற மன அழுத்தம். இப்போ மகனுக்கு கேட்ட நட்சத்திரம் இப்போ தான் ஏழரைச்சனி முடிஞ்சு தகப்பனுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது. அப்போ என்னத்தை சொல்கிறது? அதான் ஒரு பழமொழி உண்டுன்ற மாதிரி சட்டியிலேருந்து தப்பி அடுப்பில் விழுந்த கதை. இன்னும் ஒரு வருஷத்துக்கு வருமான குறைவுகள் இருக்கும், ஆனா அதே நேரத்துல போன வருஷங்கள்ல இருந்த கஷ்டங்கள் இனிமே இருக்காது. நிச்சயமா நிச்சயமா இருக்காது. சட்டில இருந்து தப்பி அடுப்புல விழுந்தாலும் இனிமே அடுப்பு விட்டு வெளியில ஓடி வந்துருவீங்க. சட்டில இருந்து தப்பிச்சிட்டீங்க, கொஞ்சம் அடுப்புல வந்து நெருப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. எரியிற நெருப்பு கிடையாது, எரிஞ்சு அணைஞ்ச அடுப்புலதான் இப்ப விழுந்துருக்கிறீங்க. இந்த அடுப்புல இருந்து அடுத்த வருஷம் பிற்பகுதியில் வெளியே ஓடி வந்துருவீங்க. இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு வருமான குறைவு இருக்கும், ஆனா பழைய கஷ்டங்கள் இருக்காது. கண்டிப்பா வருமான குறைவு மட்டும்தான் இருக்குமே தவிர பழைய கஷ்டங்கள் நிச்சயமா இருக்க போறது இல்லை. இதுதான் காரணம் விருச்சிகராசி மகனுக்கு. அதனால ஒரு ஏழு வருஷமா 2012 இருந்தே வருமானம் குறைஞ்சு போச்சு உங்களுக்கு. வருமானமே இல்லாத நிலைமை 15, 16, 17 எல்லாம் புளிஞ்சு எடுத்துருச்சு. இப்ப அதுல படிப்படியா மீண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. 2022 இருந்து நல்லா இருப்பீங்க. 21 செப்டம்பர்ல இருந்து நல்லா இருக்கும். சரியா? ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். மானம் திட்டுகள் இருந்து வணக்கம் சார், சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்காக பார்க்கணும்? என் மகனுக்காக பார்க்கணும்மா. அவர் பேர் சொல்லுங்க சார். நவீன் சங்கர். நவீன் சங்கர். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 1793ங்க. 17ங்களா? ஆமாம்மா. 1793ங்களா? ஆமாம்மா. நேரம் சொல்லுங்க சார். 8:37 AM-ங்க. ஈரோடு. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். விருச்சிக ராசி அடுத்த நட்சத்திரங்க. குருஜி ஐயா இருக்காங்க, பேசுங்க சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. விருச்சிக ராசி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ஐயா, பையனுக்கு வந்து திருமணத்துக்கும் வேலைக்கும் கேட்டாங்கய்யா. கடக லக்னம் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி தானே? ஆமாங்கய்யா. 8:37 காலையில. ஆமாங்கய்யா. இனிமே பையன் நல்லா இருப்பாரு. இப்ப கேதுச நடக்குது, கேதுச ராகு பக்தி, கேதுச செவ்வா பக்தி, கேதுச சூரிய பக்தி. அடுத்த வருஷம் இப்ப கேதுச சுக்கர பக்தி தானே இப்ப நடக்குது? கேதுச சுக்கர பக்தியில அடுத்த ஜூலைக்குள்ள கண்டிப்பா கல்யாணம் ஆயிடும். சரிங்க. வேலைங்கய்யா, வேலை இன்னும் ஒன்னும் பி முடிச்சுட்டு இப்ப 5 வருஷமா சும்மா இருக்காருங்க. கவர்மெண்ட் ஜாப் பார்த்துட்டு இருக்காருங்கய்யா. 5 வருஷமா சும்மா இருக்கிறாரு. எல்லா விருச்சிகராசிக்காரங்களும் 5 வருஷமா சும்மா இருக்கிறாங்கன்னு போன நேரம் கூட சொன்னனே. 2015 இருந்து எந்த விருச்சிகராசிக்காரன் இப்ப அப்பா சாப்பாடு போடுறதுக்கு இருக்கும்போது அவரையும் சும்மா இருக்க மாட்டாரு. சரி, கரெக்ட் தானே? ஆமாங்கய்யா. அப்பதான் 2015 இருந்து அப்பதான் தாங்கிட்டு இருக்கிறாரு. எல்லா விருச்சிகராசிக்காரர்களும் வயதிற்கேற்றார் போல நன்றாக இல்லை அப்படிங்கறது இதைத்தான் நான் சொல்றேன். அருமையான யோக ஜாதகம். அரசு வேலைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா? பௌர்ணமிக்கு பக்கத்துல பிறந்திருக்கிறாரு. கேது தசை நடக்குது, அடுத்து சுக்கர தசை வரப்போகுது. செவ்வாய் சனி அரசு வேலை அமைப்பு, அரசு வேலை அமைப்பு செவ்வாய் சனி. திருமணத்திற்கு பிறகுதான் நல்லா இருப்பாரு. திருமணத்திற்கு பிறகு கேது தசை சூரிய பக்தி, சில விஷயங்கள் திருமணத்துக்கு பிறகு தெரிஞ்சுக்குவார். முதல்ல கிடைச்ச வேலைக்கு போக சொல்லுங்க. இப்ப இந்த அமைப்பின்படி சுக்கரன் தான் அதிக சுபத்துவமான கிரகம். சுக்கரன் சம்பந்தப்பட்ட சுக்கரன் அமைப்புகள்ல தான் வந்து அவருக்கு வேலை கிடைக்கும். சுக்கரன் தான் அதிக சுபத்துவமா இருக்கிறார். 11ஆம் இடத்துல இருந்து வளர்பிறை சந்திரனின் பார்வை, குருவின் பார்வையில் இருக்கின்ற சுக்கரன் தான் அதிக சுபத்துவமான ஒரு கிரகம். முதல்ல கிடைச்ச வேலைக்கு போக சொல்லுங்க. சரிங்க. இப்ப அரசு வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம், கிடைச்ச வேலைக்கு போக சொல்லுங்க. ஐயா, இப்ப வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டு திருமணம் பண்ணலாங்களா? திருமணம் பண்ணிட்டு வேலையா?
வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் திருமணம். இப்போ வேலை கிடைக்க போகுது, நவம்பருக்கு பிறகு வேலை கிடைக்கும், அடுத்து ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்துலையும் கல்யாணம். முதல்ல வேலைக்கு போயிடுவாரு, கிடைக்கிற வேலைக்கு முதல்ல போக சொல்லுங்க. சரிங்க, பேங்க்குக்கு எழுதுறாருங்க? அதான், ஆமாம், அரசு வங்கித்துறையில் இருக்கு, வங்கித்துறை அமைப்பு இருக்கு. எழுத சொல்லுங்க, எழுத சொல்லுங்க. முதல்ல பிரைவேட்டில் கிடைச்சாலும் பிரைவேட்டுக்கு போக சொல்லுங்க. முதல்ல அரசு வேலை தான் கிடைக்கும் அப்படின்றதுலாம் இல்லை, வேலையில் சேர்ந்துக்கிட்டு அப்புறமா போக சொல்லுங்க. இனிமேல் வந்து சோம்பலாக இருக்க மாட்டார். கடந்த 5 வருஷமாக எந்த ஒரு விருச்சிக ராசிக்காரரும் அவருடைய இயல்புக்கு ஏற்றாற்போல் நல்லா இல்லை, சோம்பேறியாக தான் இருந்தாங்க. கல்யாணம் எல்லாம் பண்ணணும்ல, 28 வயசுல கல்யாணம் பண்ணணும், 30 வயசுல தகப்பன் ஆகணுன்ற அமைப்பு வந்திருக்கேன். அதனால என்னங்க, கேதிசை 11ஆம் இடத்துல சுபரோடு சேர்ந்து சுபரின் பார்வையில் இருக்கு இல்லையா, சுபரோடு சேர்ந்து சுபரின் பார்வையில் இருக்கிறார். அதாவது சுக்கரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறாரு. வேற எந்த விதமான கெட்ட அமைப்புகளும் இல்லை. சுக்கர திசையுமே நல்லா இருக்கும். தம்பிக்கு வந்து ஒரு நல்ல ஜாதகம் தான். லக்னாதிபதி நீச்சமாக இருந்தாலும் அவர் வந்து பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நல்லா இருக்கும். முதல்ல பிரைவேட் வேலைக்கு போக சொல்லுங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வேலை பார்த்துக்கலாம். பிரைவேட் வேலையில உட்காந்துக்கிட்டே எழுத சொல்லுங்க. சரியா? சரிங்க, சரி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பாங்க. நெக்ஸ்ட் காலர் பார்க்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பிரேக் போயிட்டு வந்துடலாம். பிரேக், குருஜி நேரம் தொடர்கிறது. அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்கணும்? என் பையனுக்காக பார்க்கணும் மேடம். பையனுக்கு, என்னோட சன்னுக்கா. அவங்க பேர் சொல்லுங்க சார். சன்னோட நேம் வந்து ரிஷி கேஷவ். ரிஷி, ஓகே. ஆமா மேடம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 4/4/2003. 4/4/2003ங்களா? ஆமா மேடம். நேரம் சொல்லுங்க சார். 11:15 காரைக்குடி. என் பிறந்த காரைக்குடி. 11:15ங்களா? ஆமா மேடம். ஏஎம்மா? PM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். ராசி வந்து மேஷ ராசி, நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். குருஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்க சார். ஓகே மேம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பாரு. 11:15 ராத்திரில பிறந்தாரா? ஆமா மேடம். 11:15. வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ஆமா மேம். ஆமா குருஜி, எல்லாம் உங்க ஃபாலோயர் நாங்களாம். சரி, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, என்ன கேட்கணும் மகனுக்கு? அவன் இப்ப +2 எழுதியிருக்கான், எந்த துறையில் படிக்க வைக்க வேண்டாம், அதான் அடிச்சுக்கிட்டே உங்களுக்கு ஃபுல்லா கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் குருஜி. குருவோடு சேர்ந்திருக்கிறதும், ராசியில உச்ச குருவோடு சேர்ந்திருக்கிறதும் நல்ல அமைப்பு. லக்ன சந்தியில பிறந்திருக்கிறாரு. தனுசு லக்னமா விருச்சிக லக்னமான்றது தெரியல, கொஞ்சம் கால்குலேட் தான் பண்ணணும். தனுசு லக்னமா குருஜி? தனுசு லக்னம் இல்ல, உங்க ஊர்ல வர்ற வாக்கிய பஞ்சாங்கத்தை நான் ஒத்துக்க மாட்டேன். உங்க ஊர்ல வர்ற தோராயமான வாக்கிய பஞ்சாங்கம் கொஞ்சம் இது, அது வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி பாத்துக்கோங்க. கரெக்டா 11:15 சொல்லிட்டீங்க. விருச்சிக லக்னமா இருந்தா லக்னத்திலேயே வந்து ராகு கேதுக்கள் வந்து குரு வந்து லக்னத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. அதே வந்து தனுசு லக்னம் இருந்தால் வெளிநாடு வெளி மாநிலம்னு 12ஆம் இடம் 8ஆம் இடம் சுபத்துவமாகி வெளிநாட்டுக்கு போகிற அமைப்பு. ஆனால் இவர் வந்து பயாலஜி, பயோ சம்மந்தப்பட்ட படிப்பு தான் படிப்பார். அதில் தான் இவருக்கு ஆர்வமும் இருக்கும். தம்பியோட ஜாதகம் நல்ல யோக ஜாதகம். சூரிய விருச்சிகமாக இருந்தாலும் சரி, தனுசாக இருந்தாலும் சரி, சூரிய சந்திர செவ்வாய் திசையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை. 2025 பிறகு செவ்வாய் தசை அவருக்கு நடக்க இருக்கு. ஆகவே அந்த மருத்துவ சூழலில் தான் அவர் கண்டிப்பாக இருப்பார். சயின்ஸ் சம்மந்தப்பட்டது படிக்க வைங்க, நல்லா இருப்பார். தெரிஞ்சிடும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட. ஏன்னா புதனும் வலுவாக இருக்குது. புதன் வந்து சந்திரனும் புதனும் வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்து புதன் வலுவாக இருக்கிற ஆராய்ச்சி கிரகம் புதன். அப்ப மருத்துவ ஆராய்ச்சி அமைப்புகள்ல அவர் வந்து இதா இருப்பார். அவருக்கு அவருக்கு வர்றதே வந்து இதுதான். அதாவது குருவின் வீட்டுல சுபத்துவமான செவ்வாய் அம்சத்தில் குருவின் இணைவோடு ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினால சயின்ஸ் பயோல அவருக்கு ஆர்வம் இருக்கும். சந்திரனும் புதனும் வலுத்திருக்கறனால மருத்துவ ஆராய்ச்சியில மருத்துவத்துறையில இருப்பார். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பார், நல்ல ஜாதகம். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் குருஜி நேரம். மாலைங்களா?
ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து கத்தி, நட்சத்திரம் வந்து லக்னம் வந்து தனுசு லக்னம். அப்படிங்களா ஐயா இருக்காங்க பேசுங்கம்மா. தனுசு லக்னம், தனுசு லக்னம் அஸ்த நட்சத்திரமாமா? அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் ராகு சுக்கர பக்தி நடக்குது. என்னமா கேக்கணும்? பையனுக்கு எப்போ வேலை கிடைக்கும்? நார்மல் வேலை கிடைக்குமா? அரசு வேலை கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். ஆவணி மாதம் பிறந்திருக்கிறாரு. சிம்ம லக்னம், அவரே பாக்கியாதிபதியாகி 9-10 கூடியவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. குருதசை வேலை அடுத்தடுத்து வரப்போகுது. குருதசை, சனி தசை எல்லாமே யோக தசை. அரசு வேலையில் தானே அவர் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறாரா? பரீட்சை இப்போ எழுத போகிறாரு. குரூப் 1-2 எழுதணும்ட்டு இருக்கான். ஆமாம். ஹையர் போஸ்ட் கிடைக்குமா என்னன்னு? உறுதியாக கிடைக்கும். இவர் கிடைக்காம யார் கிடைக்க போகுது? என்ன இன்னைக்கு எல்லாருமே இப்படி தான் கேட்குறீங்க? ஒரே ஒருத்தருக்கு தான் தயங்கி தயங்கி பதில் சொன்னேன். அவரே புரிஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன். அரசு வேலைக்கு நான் பிடி கொடுக்கல. இப்போ உங்கள் பையன் அதே அமைப்பு தான். 96 ஆவணி மாதம் பிறந்திருக்கிறாரு. அரசு வேலைக்கு அதிபதியான சிம்மத்தை குருபார்த்து, சிம்மாதிபதியை குருபார்த்து, அடுத்தடுத்து யோக தசை வருது. ராகு தசை வரப்போகுது. ராகு தசை இப்போ வந்து 10-ஆம் இடத்துல இருக்கிற தசை தான். அடுத்து குரு தசையே வரப்போகுது. குரு தசையும் சனி தசையும் யோக தசை. உபய லக்னத்தில் பிறந்து சதுர்கேந்திர யோகத்தில் குருவும் சந்திரனும் நேருக்கு நேரம் இருந்து செவ்வாய் சுபத்துவமாகி அதிகார பண்ணுறதுக்குனே பிறந்தவராச்சே. ராகு தசை சூரிய பக்தியில எழுதிக்கங்க. இவர் என்ன ஒரு நாள் பார்க்க வருவார். 2022 ஏப்ரலுக்கு பிறகு அதிகாரியா வருவார் என்கிட்ட. ராகு தசை நடந்தாலே அப்படித்தான். கடவுள் நம்பிக்கை 2025 பிறகு வந்துரும்ல குரு தசை வரும்போதே. குருதசை வரும்போது 2025 தசாபக்தி அமைப்புகள் தான் மனிதனுடைய குணங்கள் நடவடிக்கைகளை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ வேத ஜோதிடம். இந்த அமைப்பின்படி அவருக்கு ராகு தசை நடக்கிறதுனாலையும் சனி பார்த்தராக செவ்வாய் பார்த்தராக அப்போ அந்த ராகுல சுக்கரன் வரைக்குமே அவருக்கு கடுமையான நெகட்டிவ் தான் இருக்கும். கொஞ்சம் எழுதுறது கூட கொஞ்சம் சிரமப்படுவார். 0.5 மார்க் 1 மார்க்கில் முதல் தடவை கூட போகும். அதன் பிறகு அப்படியே அதன் பிறகு முயற்சியோடு இருந்து ஜெயிச்சு காட்டுவார். ராகுதசை சூரிய பக்தியிலிருந்து அவருக்கு மாற்றங்கள் ஏற்பட்டது. குருதசையில் கண்டிப்பாக விழுந்து விழுந்து சாமி கும்பிடுவார். எழுதி வச்சுக்கோங்க. 2022 ஏப்ரலுக்கு பிறகு அவர் டியூட்டியில் ஜாயின் பண்ணுவார். உறுதியாக வேலை கிடைக்கும். தற்போது நடக்கிறது ஆமாம், 2022 ஏப்ரலுக்கு பிறகு ராகு தசை சூரிய புக்தியில். இப்போ இந்த அமைப்பின்படி அவருக்கு வந்து சனி செவ்வாய் பார்த்த ராகு நடந்துகிட்டு இருக்கு. குருவின் பார்வை இல்லாதது. அடுத்து வரப்போகின்ற குருதசையும் சனி தசையும் குருவே வந்து மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்கிறாரு. சனி தசையும் குருவின் வீட்டில் சூட்சமவலு, நான் அடிக்கடி சொல்லுகின்ற சூட்சமவலு சுபத்துவ வலுவோடு இருக்கிறார். ஆகவே நல்ல ஜாதகமாக 9-10 ஒன்றாக 9-10 இடத்திலேயே இணைந்து தர்மகர்மாதிபதி யோகமும் அந்த தர்மகர்மாதிபதி யோகமுள்ள கிரகங்களை வந்து இவரும் பார்க்கறதுனால குருவும் பார்க்கறதுனால நீடித்த பாதுகாப்பான வேலையான அதிகாரம் செய்யக்கூடிய வேலையான அரசு பணியில் கண்டிப்பாக இருப்பார். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பார்மா, நல்லா இருப்பார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க யாருக்காக பார்க்கணும்? பொண்ணு தாண்டி பார்க்கணும். அவங்க பேர் சொல்லுங்க சார். சாய்மிலா. ஷாமிலா. சாய்மிலா. ஷாமிலா. மியூட் பண்ணு சார். ஹலோ சொல்லுங்க சார், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து செப்டம்பர் 7. செப்டம்பர் 7ங்களா? 2011. நேரம் சொல்லுங்க சார். 9:54 AM. 54 AM. ஓகே. ஜனவரியில எங்க அக்கா வந்து எனக்கு பாத்தாங்க அவங்க கிட்ட. சரி, நான் கொஞ்சம் ஆக்சிடென்ட்ல படுத்திருந்தேன். இப்ப நல்லாயிட்டு நல்லா இருக்கிறேன். இப்ப வந்து எனக்கு அப்ப பாத்துட்டேன். இப்ப என் பொண்ணு காந்தி பாக்கணும். நல்லா இருக்குமே. இப்ப ஜனவரியில ஆக்சிடென்ட்னு சொன்னீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். போராட நட்சத்திரக்காரர்கள், அந்த போராட நட்சத்திரம், குழந்தையுடைய ஜென்ம சனி, இதெல்லாமே தகப்பன பாதிக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்றோம். அதனால ஜனவரியில விபத்து நடந்ததா? ஜனவரியில விபத்து. இனிமே நல்லா இருப்பீங்க. குழந்தை ஜாதகமே கொஞ்சம் நல்ல ஜாதகம் தான். இப்ப என்ன மாதிரி படிப்பா, என்ன மாதிரி அவளுக்கு எதிர்க்கும், எந்த எந்த துறையில படிப்பா? இன்னைக்கு வர்றது எல்லாம் வந்து சந்திர செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறையில படிக்கிறவங்கள தான் வரீங்க. இன்னைக்கு வர்ற அமைப்பு இவளுக்கும் வந்து செவ்வாய் சம்பந்தப்பட்ட படிப்பு தான். மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், இந்த மாதிரி சொல்லக்கூடிய செவ்வாய் சம்பந்தப்பட்ட படிப்பு. கம்ப்யூட்டரும் நல்லா வருமே பாப்பாக்கு. கொஞ்சம் படிக்கவே இல்லங்க.
அதுதான் உண்மை. மூணு வருஷம் அவர் படிக்கவே இல்லைங்க, குழந்தை தானே, 9 வயசு தானே ஆகுது. இல்ல அதான் நாங்க ரொம்ப இது பண்றது இல்ல, ரொம்ப பிரஷர் பண்றது இல்ல, அப்படியே விட்டுட்டோம். இப்ப ஃபியூச்சர்ல எந்த தசையில நல்ல படிப்பா? தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே இப்படித்தான், எல்லாருமே அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி சோம்பல். 3 வருஷமா 2017, 2018, 2019 குழந்தைய எழுப்பியிருக்கவே முடியாது, 8 மணிக்கு தான் எந்திரிச்சிருப்பா. குழந்தையும் பாதிக்காம இருக்காது இந்த வருஷத்துக்கு. நான் நல்ல பலன் சொல்ல மாட்டேன். இந்த வருஷம் படிக்க வைக்கிறது வந்து பயோடெக்னாலஜி மாதிரி படிக்க வைக்கலாமா, இல்ல என்ன இன்ஜினியரிங்னா கம்ப்யூட்டரா, எது எதுக்கு? பயோ தான். செவ்வாய் சந்திரன் பார்த்துட்டாலே, வளர்பிறை சந்திரன் செவ்வாயை பாக்குறார், பயோடெக்னாலஜி தான் படிப்பான், அதுலதான் அவளுக்கு ஆர்வம் இருக்கும். இப்ப இல்லைன்னா கூட 10-9 வயசு தான் ஆகுது, அந்த பிளஸ் டூ வர்ற நேரத்துல அவ பயோடெக்னாலஜி தான். அதனாலதான் நான் சொன்னேன், வர்றவங்க எல்லாம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட கேள்வியா நீங்க வருதேன்னு சொன்னேன். வளர்பிறை சந்திரன் செவ்வாயை பார்க்கறதுனால இன்னும் ஒண்ணு, புதன் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால குழந்தை படிக்கத்தான் செய்வா. ஆனா இப்போ இருக்கின்ற நிலைமை, எந்த குழந்தையும், எல்லா குழந்தையும் படிக்க செய்து ஆன்லைன்ல வந்து கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்கு. நீங்க ஜோசியரா நான் ஜோசியரா? சொல்லுங்க சார். சூரியன் சுபத்துவம் அதெல்லாம் அதான் சூரியன் சுபத்துவம் ஆகி. ஆனாலும் இப்போ 9 வயசு, ஒரு 22 வயசு பையனுக்கு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டேன், அடுத்த வருஷம் வேலையில போவாருன்ட்டு. 10 வயசு குழந்தைக்கெல்லாம் சொல்லாதே அப்படின்றதான் சொல்லுது பரம்பொருள் வந்து. நம்ம நீங்களும் கடவுள் இல்லை, நானும் கடவுள் இல்லை. பரம்பொருள் வந்து 18 வயதுக்கு மேலதான் கர்மா விழிக்கின்ற நேரத்துல தான் ஒருவருடைய அத்தனை விஷயங்களும் உறுதியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா, இந்த பெண்ணுக்கு சிம்மம் சுபத்துவமாகி அதிகாரத்தை குறிக்கின்ற செவ்வாய் வலுத்து சிம்மாதிபதி. அதே அந்த பையன் 22-25 வயசு பையனுக்கு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரிதான் அந்த பையனுக்கு தனுசுல இருந்து குரு சிம்மத்தை பார்க்கிறார். உங்க பொண்ணுக்கு அதன் பிறகு பிறந்த பொண்ணுக்கு மேஷத்துல இருந்து பார்க்கிறாரு, குரு வலுத்து இருக்கிறார், அடுத்தடுத்து யோக திசைகள் வருது. ஆக இந்த பெண்ணும் அரசு அதிகாரத்துல தான் இருக்கும். அது மருத்துவ அதிகாரமா, டாக்டரா இருக்குமா, வேறு விதமான ஐஏஎஸ் ஆபிசரா இருக்குமான்றது 15 வயசுக்கு பிறகு உறுதியா, 18 வயசு நேரத்துல உறுதியா சொல்ல முடியும். சரியா? ஓகே, வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கங்க. வணக்கம் மா, சொல்லுங்க. கீதா சுவாமிநாதன் கொச்சின்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்கணும்? பையனுக்காக பார்க்கணுங்க. பையன் பேர் சொல்லுங்கம்மா. அரவிந்த். அரவிந்த். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 9/2/92ங்க. 9/2/92ங்களா? ஆமாங்க. நேரம் சொல்லுங்க. காலை 9:05. காலை 9:05. சென்னையில் பிறந்தது. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, மீன லக்னம். குருஜயா லைன்ல இருக்காங்க, பேசுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா? வணக்கங்க ஐயா. நல்லா இருப்பீங்கம்மா. எப்படிம்மா கேரளால எல்லாம் இப்ப கொரோனா எப்படிமா இருக்கு, ஓரளவுக்கு அடங்கிடுச்சா? கம்மியா தான் இருக்கு சார், கம்மியா தான் இருக்கு. இப்பதான் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குங்கிறாங்க, 100, 180 அந்த இதுல இருக்கு. நீங்க இப்ப கொச்சின்ல இருந்து தான் பேசுறீங்களா இல்ல தமிழ்நாட்டுல இருந்து பேசுறீங்களா? கொச்சின்ல இருந்து தான் பேசுறீங்க. அப்ப வந்து தமிழ்நாடு அளவுக்கு கொஞ்சம் பரவல் இல்ல இல்லையா கேரளால? அதுக்கு கம்மியா தான் இருக்குங்க. ஆமா, ஏன்னா ஓரளவுக்கு ஜனங்கள் சுய கட்டுப்பாடு கடைபிடிக்கிறதா வந்து கேரளா நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. கண்டிப்பா பண்றாங்க சார், அதுதான். தமிழ்நாடு அளவுக்கு இல்ல. ஆமா, ஆரம்பம் இங்கதான் இருந்தது, ஆனா தமிழ்நாடு அளவுக்கு ஆகல. தமிழ்நாட்டில் தான் இன்னும் அந்த விழிப்புணர்வு வரல. அதாவது கொரோனான்றது ஒரு தொற்று நோய், அது வந்து கொஞ்சம் நம்ம சுய கட்டுப்பாடு. ஏன்னா கேரளாவில் படித்த மக்கள் ஓரளவுக்கு சுய கட்டுப்பாடு இருக்கிறதுனால கேரளாவில் ஒன்றும் பெருசாக இன்னும் பரவாயில்ல இல்லையா? இல்லைங்க, பரவாயில்ல இல்லை. சரிம்மா, அந்த அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இல்லை. சரி, அப்போ பையன் தம்பிக்கு என்னம்மா கேட்கணும்? திருமணம் அமைப்புங்க. அதுக்கப்புறம் வேலையில் மாற்றம் ஏதாவது இருக்குமா? அது வேலை எப்படி இருக்கும், தொழில் சம்மந்தமா? 28 வயசுக்கு பிறகு லக்னாதிபதி உபய லக்னங்களுக்கு 6/16 வீட்டுல மறையறது நல்லதுன்னு தானே சொல்றேன். ஆமா, அதாவது புதன் 4/9/2020 பிறகு இந்த வேலையில அவர் இல்லம்மா. இப்ப இருக்கிற வேலையில செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு அவர் இல்ல. ஓ சரிங்க. ஆனா அது நல்லதா இருக்கும். நல்லதா இருக்கும். எப்போ வந்து ஆறாம் இடத்துல குரு உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்த்துட்டாரோ அப்போ வந்து ஒரு நிரந்தரமான அமைப்பு நிச்சயமாக உண்டு. செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அவருக்கு நல்ல அமைப்பு, அருமையான யோக ஜாதகம். சுக்கிரன் செவ்வாய் ராகு வந்து செவ்வாய் தான் சுபத்துவம். இன்னைக்கு வந்தது எல்லாம் செவ்வாய் சம்பந்தப்பட்ட வேலை பாக்குறவங்க தான்.
செவ்வாய் சம்பந்த மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் அது சம்பந்தப்பட்ட வேலையில் 4/9/2020 பிறகு கண்டிப்பாக நல்லா இருப்பார். வேலை மாற்றம் நிச்சயமாக உண்டு. 28 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம். புதன் பக்தியில் கல்யாணம் ஆகிடும். புதன் பக்திங்க எப்போங்கிறது? அடுத்த வருஷம் ஜூன். இன்னும் ஒரு வருஷம் ஆகும். ஒரு வருஷம் ஆகும். ஆமாம், அடுத்த ஜூனுக்கு பிறகு. அடுத்த ஏப்ரலில் உங்கள் மருமக யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சந்திரன் ஏழாம் இடத்தை பார்க்கிறார். ஏழுக்கு, அதாவது ஏழுக்கு திரிகோணத்துல புதன் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். எல்லாமே ஒரு படிப்படியா நல்லா இருக்கு. சந்திர தசை அடுத்து வரப்போதுமா? மீன லக்னக்காரருக்கு சந்திர தசை அடுத்து மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் சந்திர தசையெல்லாம் வந்ததுன்னா ஒரு நல்ல அமைப்பு உண்டு. 2024 பிறகே சூரிய தசையில் இருந்து, அதாவது 6/6 இடத்தில் மறைந்திருக்கின்ற சூரிய தசையில் இருந்து மிகப்பெரிய நல்ல யோகங்களை அனுபவிப்பார். ஆக 32 பிறகு நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நிலையான உத்தியோகம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விதமாக இருக்கின்ற ஜாதகமா. தம்பியே கொஞ்சம் நல்ல சாஃப்ட் கேரக்டர் தானே? அப்படி ஒன்றும் இவர் கிடையாது, சாஃப்ட் கேரக்டர், நல்ல குட் பர்சன்மா, நல்ல பையன். ஓகேங்க, நல்ல பையனா இருப்பாப்ல, கொஞ்சம் ஏமாலியா இருப்பாப்ல, அதுதான் கொஞ்சம் எதையும் விட்டு கொடுப்பார். சரி, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பார்மா, வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், குருஜி நேரம். விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்கணும்? என் பேர் அன்னை சூர்யா. என்ன பேரு? அன்னை சூர்யா. அன்னை சூர்யா, யாருக்கு பார்க்கணும் உங்களுக்கா? எங்களுக்கு தான். டேட் ஆஃப் பர்த் வந்து 26 10 26 8ங்களா 26 10 10 96 96 96. நேரம் சொல்லுங்க. நேரம் காலை 6 மணிக்கு. காலை 6 மணிக்கு. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். மேஷ ராசி, ஐயா இருக்காங்க, பேசுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்போம்மா. கூப்பிடுவாங்க. பூர்வீக சொத்தும் வராம இருக்குது, அவங்களும் குடுக்க மாட்டேங்கறாங்க. சரி, குலதெய்வ கோயில் எல்லாம் போய் வந்தாச்சு, அடிக்கடி கோயில் எல்லாமே போறோம், எதுவும் நடக்க மாட்டேங்குது. அப்பாவும் இறந்து ஒரு 10 வரப்போகுது, இன்னும் எதுவுமே நடக்காம எல்லாம் அப்படியே இருக்கு. சரி, வீடு கட்டின வீடு அப்படியே இருக்கு, அதுலதான் நாங்களும் இருக்கோம். எப்பவுமே எப்போ குருஜி சொல்லுமா, அம்மாவுக்கு என்னமா ராசி? அம்மா ராசி தெரியாது. தெரியாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க, தம்பி தங்கச்சிங்க? ரெண்டு தம்பி, எங்க அம்மா. ரெண்டு தம்பிகளுக்கு என்ன ராசி? அதுவும் தெரியாது. உனக்கு மட்டும் தெரியும்? ஆமா, எனக்கு மட்டும் தெரியும். சரி, இந்த அமைப்பின்படி உன்னுடைய டேட் ஆஃப் பர்த்தே தப்பு தாமா? உங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்றீங்களே, 26/10/1996? ஆமா. காலையில 6 மணிக்கு பிறந்திருக்கிறியா? ஆமா. இல்ல, நீ இந்த டைம்ல பிறக்கல. நீ ஆவரேஜ், நீ ஆவரேஜா சொல்றியா? எங்க 6 மணிக்கு தான் வீட்டுல சொல்லுவாங்க, 6 மணிக்கு காலையில பிறந்தேன்னு சொல்லிட்டு. கரெக்டான அப்ராக்சிமேட் செகண்ட்ல இந்த இந்த டேட்ல கூட நீ பிறக்கல, உங்க தகப்பனார் இறந்துட்டாருனா. 26/10/1996 சர்டிபிகேட்ல இருக்கா? சர்டிபிகேட்ல இருக்கு. இருக்கு. இதுதான் சொல்வாங்க வீட்ல இந்த டேட் ஆஃப் பர்த் தான். இல்லம்மா, இந்த இந்த அமைப்பின்படி உன்னுடைய டேட் ஆஃப் பர்த்தோ டைமோ ஏதோ ஒன்று தப்பு, அதை இங்கே இப்போதைக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு நீ கேட்ட இந்த நேரத்தை வச்சு, நீ கேட்டது வந்து 9:50 9:48 கேட்டிருக்கிற அந்த 9:48 6 உடத்தை வச்சு தான் சொல்ல முடியும் உன்னுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம். இதில் ஏதோ ஒன்று நிச்சயமாக தப்பாக இருக்குது, ஏன்னா அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்கிறேன், 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறேன். இந்த அமைப்பின்படி நீ வந்து அன்றைக்கு நீ பிறந்திருந்தேன்னா உன்னுடைய தகப்பனார் இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதை நீ தேடி தான் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை வந்து உங்கள் அம்மா ஏதாவது மறதியாக சொல்லலாம், அல்லது அடுத்த நாள் அந்த அமைப்பு அன்னைக்கு நீ பிறக்கலை, அன்னைக்கு நீ பிறந்திருந்தால் அவங்க அப்பா இறக்கலை. சரி, இந்த அமைப்பின்படி வந்து இப்போ இந்த அமைப்பின்படி இந்த வருஷம் உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், இந்த வருஷம் வீட்டை முடிக்க முடியாது. அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு, இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு, இப்போது நீ கேட்டதை 9:48 ஆறுட கணக்குப்படி வச்சு போட்டோம்னா அடுத்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகு தான் வாழ்க்கையில் ஒரு திருப்பமான விஷயம். ஆனால் நீ நன்றாக இருப்பாய். இந்த வீடை முடிக்கிறது நீ தலையெடுத்து நீயே கொஞ்சம் இதாகி உனக்கு வந்து வருமானங்கள் வந்து உன்னால் வீடை முடிக்க முடியும்.
இன்னொன்று சொல்கிறேன், பூர்வீக சொத்து கிடைக்கும் 2024 பிறகு தான், இன்னும் கொஞ்சம் சண்டை சச்சரவாக இருக்கும். பூர்வீக சொத்து, தகப்பன் சம்பந்தப்பட்ட சொத்து எல்லாமே உனக்கு கிடைக்கும், 2024 பிறகு கிடைக்கும். அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு உன்னால் வீடை முடிக்கிறதுக்கான ஆரம்பம். ஒரு வருஷத்துக்கு உன்னால் வீட்டை கை வைக்கவே முடியாது, அடுத்த வருஷம் கண்டிப்பாக முடிப்பேன். நீ தலையெடுத்து தான் உன்னால தான் அந்த வீடு முடியும். 2024 பிறகு உன்னுடைய குடும்பம் ஒட்டுமொத்தமும் நல்லா இருக்கும்மா. தம்பிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல யோக ஜாதகம், தாயவும் பத்திரமா பாத்துக்குவேன், நல்லா இருப்பமா, வாழ்த்துக்கள்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் குருஜி. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து சந்திரமா. இதுக்கு யாருக்காக பார்க்கணுமா? பொண்ணுக்கு. அவங்க பேர் சொல்லுங்க. ஆண்டாள். ஆண்டாள். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 7/6/1986. 7/6/1986ங்களா? ஆமா. நேரம் வந்து 7:17மா. 7:11ங்களா? ஏஎம்மா. ஏஎம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ரோகிணி 2ஆம் பாதம்மா. ம். ரிஷப ராசினா மிதுன லக்னம்மா. மிதுன லக்னம். ஐயா இருக்காங்க பேசுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருக்கீங்கம்மா? வணக்கம் குருஜி. நல்லா இருக்கீங்கம்மா, சொல்லுங்கம்மா. பொண்ணு நல்லா படிச்சிருக்கா குருஜி, வெளிநாட்டுல இருக்கா, வேலை 2 குழந்தை பிறந்தது, வேலை இல்லாம இருந்தா இப்ப வேலை கிடைக்குமா, ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அருமையான புத்திசாலிமா. நான் அடிக்கடி சொல்றேன் இல்லையா, 8-12 இடங்கள் சுபத்துவமா இருந்தா அந்த வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள்லாம் இருக்கும் அப்படின்றத சொல்றேன் இல்லையா. நல்ல புத்திசாலியா இருப்பாருமா பொண்ணுயா? வர்ற, ஆமா, நல்ல புத்திசாலியா இருப்பாங்க. வர்ற ஜனவரி மாதம் தான் வேலை, டிசம்பர் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேலை, நவம்பர் கடைசி தான் வேலை. நல்ல வேலை கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும். புதன் புக்தி ஆரம்பிச்சிருக்குது. புதன் புக்தியில வந்து கண்டிப்பா அடுத்து வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதியே புதன் புக்தி ஆரம்பிக்குது. இந்த புதன் புக்தி அமைப்புகள்ல நிச்சயமாக வேலை கிடைக்கும். குருதசை புதன் புக்தியில அவங்களுக்கு கண்டிப்பா வேலை உண்டு. அடுத்த வருஷம் இந்த நவம்பர் எண்டு அல்லது டிசம்பர் மாசத்துல தான் வேலை கிடைக்கும் சொல்லுங்க. வேலை கண்டிப்பா கிடைக்கும். நல்லா இருப்பாங்கம்மா. வேற ஏதாவது கேட்கணுமா? இல்லையா, அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க ஐயா, அதனால வீடு எல்லாம் வாங்க வாங்கலாம் ஐயா. வெளிநாடு என்னமா? குருதசை நடக்குறியா? குருதசை நடக்குது எங்களுக்கு. பாக்கிய பஞ்சாங்க, பாக்கிய பஞ்சாங்க படி மதுரையில் எழுதுனதுயா கரெக்டா இருக்குது. பாக்கிய பஞ்சாங்க படி, பாக்கிய பஞ்சாங்க கரெக்டா இருக்கா? அந்த சண்டை இங்க போடாதீங்க. நீங்க சொல்றதா கரெக்டா இருக்கியா? நீங்க சொல்றதா கரெக்டா இருக்கியா? நாங்க பாக்கிய பஞ்சாங்க மதுரையில் எழுதுனதுயா. சரி, அதான் குருதசை நடக்குதுயா, எப்படி இருக்குயா? குருதசை அருமையா இருக்கும்மா. குருதசை வந்து 9ஆம் இடத்துல, குழந்தை வந்து நல்ல புத்திசாலியான பொண்ணுமா அவங்க பொண்ணு. புதன் புதன் மிதுன லக்னம், லக்னத்திலேயே புதனும் சுக்கிரனும் உட்காந்து 3 சுபகிரகங்கள் லக்னத்தோடு தொடர்பு கொண்டாலே மிகவும் கொடுத்து வைத்தவர்மா. 3 சுபகிரகங்களும் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளுது. லக்னத்தில் புதன் சுக்கிரன் அமர்ந்து 9ஆம் இடத்துல குரு இருக்கு, குரு இருந்து அந்த 9ஆம் இடத்து குரு வந்து லக்னத்தை பார்க்கிறார். ஆகவே மிக மிக யோகமான ஒரு அமைப்பு இந்த குருதசை. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறது டெம்பரவரி தான்மா, வெளிநாட்டில் இருக்கிறது டெம்பரவரி தான். இங்கே வாங்குற சொத்துக்கள் அவர்களுக்கு நிலைக்கும், வெளிநாட்டில் அங்கேயே செட்டில் ஆகிற அமைப்புகள் நிச்சயமாக இல்லை. உங்கள் குழந்தை வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறன்ற எண்ணத்துலேயும் இல்லை, அங்கே வந்து அவங்க செட்டிலும் ஆக மாட்டாங்க. டெம்பரவரியாக தற்செயலாக தான் இந்த டெம்பரவரி அமைப்பு தான் இது. குரு வந்து இப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில், சுய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இன்னும் 2-3 வருஷம்தாம்மா இருக்க முடியும், அதற்கு பிறகு இங்கே வந்துடுவாங்கம்மா. அதனால் வெளிநாட்டில் சொத்து வாங்குறது ஒரு தற்காலிகமாகத்தான் இருக்கும், வாங்க முடியும், ஆனால் ஒரு தற்காலிகமாக தான் இருக்கும். சரியா? நல்லா இருப்பாங்கம்மா, ரொம்ப நல்லா இருப்பாங்கம்மா. லக்னாதிபதி வலுத்துட்டாலே அடுத்து வருகின்ற சனிதசையெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கு. ஆகவே குருதசை, அதனை அடுத்து அந்திம காலத்தில் புதன் தசை வருது. எப்போது லக்னாதிபதி வந்து வலுவாக லக்னம் வலுத்து, லக்னாதிபதி சுபத்துவமாகி, லக்னத்தையும் சுபகிரகம் பார்த்து அந்த லக்னாதிபதி தசை ஒரு அளவுக்கு நல்ல அமைப்பில் வருகிறதோ, அப்போது அந்த நபர் கொடுத்து வைத்த நபராக இருப்பார் அப்படிங்கிறது ஒரு வேத ஜோதிடத்தின் ஒரு விதி. அந்த மாதிரி ஒரு 50 வயசுக்கு மேலெல்லாம் உங்கள் குழந்தைக்கு வந்து புதன் தசை வர்றது ரொம்ப நல்ல அமைப்புமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாருமா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, யாருக்காக பார்க்கணும்? மேடம் மகனுக்காக பார்க்கணும். ராசி பிரதந்து பேசணும். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியின் இறுதி காலர்மா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. பேர் செந்தில்குமார் மேடம், ராசி பிரதந்து பேசணும். செந்தில்குமார். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 13/7/2005. 13/7/2005ங்களா? மாலை 5:56 மேடம். 5:56 மாலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து கன்னி ராசி. அஷ்ட நட்சத்திரம். அஷ்ட நட்சத்திரம் மேடம். தனுசு லக்னம். குருஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க, சொல்லுங்க.
பையனுக்கு வந்து ரெண்டு கேள்வி குருஜி. ஒண்ணு வந்து பையன் டாக்டர் ஆகணும், சரி. இன்னொன்னு தாயார் உடல்நலம் பாதிச்சு போறீங்களா, அதான் கேள்வி. பையன் டாக்டர் ஆவானான்றதுக்கு நீங்களே பதில் சொல்லிடுங்களேன். இல்லைங்க குருஜி, அதான் உங்க வாயா எனக்கு வேணுமே. நம்ம ஏற்கனவே பையன் ஸ்டூடண்ட்ஸ், சரி. இன்னொருத்தர் எத்தனை நிமிஷம் கழிச்சு பிறந்தார்? அது அடுத்த ஒரு 8 நிமிஷம் கழிச்சு பிறந்தாரு. 8 நிமிஷம் கழிச்சு பிறந்தாருன்னா டக்கு டக்குன்னு எல்லா வித்தியாசங்களையும் சொல்லிடலாம். இந்த அமைப்பின்படி வளர்பிறை சந்திரன் குருவோடு இணைந்து செவ்வாயை பார்த்து செவ்வாய் வர்க்கோத்தமமாகி உங்க வீட்டில் ஒரு டாக்டர் இருக்கிறார். ஓகே குருஜி, இதான் எதிர்பார்த்தோம் குருஜி. உங்க வீட்டில் ஒரு டாக்டர் இருக்கிறார், இந்த குழந்தை நிச்சயமாக மருத்துவத்துறையில் வரும். ஏன்னா வந்து இப்பவே 15 வயசுலேயே அவன் டாக்டர் டாக்டர் டாக்டர்னு சொல்லிக்கிட்டு இருப்பானே. வளர்பிறை, நான் சொல்றது ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சுபத்துவமாகி இந்த அமைப்புல வந்து ராகு கூட அவர் வந்து செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் வர்க்கோத்தம அமைப்புல புதனின் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல புதனுடைய 4ஆம் பாதத்துல இருந்து மற்ற கிரகங்கள் அனைத்துமே நல்ல அமைப்புல இருந்து வளர்பிறை சந்திரன் குரு ரெண்டுமே செவ்வாயை பாக்குறதுனால அவனுக்கு மருத்துவத்துல தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கண்டிப்பா ஒரு உங்க குழந்தை வந்து டாக்டர் ஆகும். வேற ஏதாவது கேட்கணுமா? ஆமாமா, ஏன்னா சூரியனும் இதா தானே இருக்க. சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கணும்னு சொல்றேன் இல்லையா. அவர்கள் லக்ன கேந்திரத்தில் இருந்தாலும் விசேஷம், இங்கே ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் வந்துடுறார் இல்லையா. எப்போது லக்னம் ராசி, இந்த பாருங்க டாக்டருக்கான விதி அப்படியே உங்க மகன் ஜாதகத்தில் இருக்கு பாருங்க. சூரியன் சந்திரன் குரு அந்த 3 பேரும் வந்து 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் முதல் நிலை மருத்துவர். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார், லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறார், லக்னத்திற்கு லக்னம் ராசிக்கு 10ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்கிறார். அதாவது அவரே வந்து லக்னத்திற்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார், ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். உங்க மகன் டாக்டர் ஆகலைன்னா உலகத்துல யாருமே டாக்டர் ஆக மாட்டாங்க. இது வந்து நான் சொல்லுகின்ற இந்த சுபத்துவ சூட்சுமவள விதி வந்து உலகில் இருக்கின்ற அத்தனை டாக்டருங்க ஜாதகத்திலையும் பக்காவாக இருக்கும். அந்த அமைப்பு உங்கள் மகனுக்கு இருக்கிறதுனால இவர் நிச்சயமாக உறுதியாக டாக்டர் ஆவார். சூரியன் குரு செவ்வாய் மூணுமே வந்து 10ஆம் இடத்தோடு முதல் நிலை அமைப்புகளில் தொடர்பு கொண்டு அங்கே செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறார். ஆகவே நிச்சயமாக டாக்டர் ஆவார், அரசு மருத்துவராகவும் ஆவார். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கால் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. இன்னைக்கு கால் பண்ண எல்லாருமே வந்து அவங்களுடைய பசங்களுடைய ஃபியூச்சர் பற்றி பலன்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம ஐயாவும் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக பதில் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னும் நிறைய பேர் பேச காத்துட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட டைம் இல்லாத காரணத்தினால நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. உங்க எல்லாரையும் அடுத்த வாரம் வந்து மீட் பண்றோம். அதுவரை எங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோனியா.